சூரரை போற்று இந்த வாரம் ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் வந்தது, அதுல பார்த்தா 12 நவம்பர் 12ஆம் தேதி அப்படின்னு தள்ளி வச்சுட்டாங்க. ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, தீபாவளி ரிலீஸ். ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பயோபிக் வேற இந்த படம். சோ எப்படி இருக்கும், அப்படியே ஒரு ஒண்ணுமே இல்லாததுல இருந்து ஒரு பெரிய டெக்கான் ஏர்லைன்ஸுடைய முதலாளியான கேப்டன் கோபிநாத்துடைய கதை அப்படின்னா ரொம்ப ஆவலுடன் இருந்தேன். இப்ப ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் தானே, பரவாயில்ல. பயோபிக்னால இதுல இதுலயாவது உண்மை சொல்லுவாங்களா, உண்மையான கதை வருமா? பொதுவா எனக்கு வந்து பயோபிக்குங்கள் மேல பெரிய கருத்து எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவங்க எப்பயுமே வந்து ஒரு ஒரு தலைபட்சமா சொல்லுவாங்க, இல்ல சரியான தகவல்களை சொல்ல மாட்டோம், ஒரு பூசி மழுகிற மாதிரிதான் இருக்கும். உண்மைதான். இப்ப பூசி மழுகிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து பொய்ய உண்மையாக்குற மாதிரி மற்றவங்க மேல வந்து தப்பு, என் மேல தப்பே கிடையாது, நான் ஒரு சூழ்நிலை கைதி, அந்த மாதிரி கொண்டு வர படங்களும் இருக்கு. சஞ்சுன்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்குங்களான்னு தெரியல உங்களுக்கு. சஞ்சய் தத் பத்தி வந்தது. அவர் வந்து ஆயுத கடத்தல்லையும் அப்புறம் போதைப் பொருட்கள் அதெல்லாம் வச்சு சம்பந்தப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் வெளியில வந்தவுடனே இவரு தப்பே பண்ணல, இவரு மேல தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அதுவும் ஆஹா ஓஹோன்னு ஓடிச்சு, பயங்கரமா எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையாதான் சொன்னாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி வந்து வரலாற்று திருப்பு கூட படங்களும் வர மாதிரி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? வரலாற்று திருப்புன்னொன்னு எனக்கு சற்று ஞாபகத்துக்கு வருது, 23 புலிகேசில ஒரு சீன் ஒண்ணு, ஒரு காட்சி வரும், வடிவேலு காட்சி. மன்னா, என்ன இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது, இங்க என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. அதோ அப்படி சாத்தியமாகும். என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தால் சற்று டொங்கன் போல் இருக்கும். இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இந்த காட்சியில வந்து பண்றதுதான் பயோபிக். இதனால எனக்கு இப்ப பயோபிக்குகள் பிடிக்கிறது இல்ல. பயோபிக்கும் சரி, பயோகிராபி, ஆட்டோபயோகிராபி எல்லாத்துலயும் இந்த மாதிரி நிறைய பொய்கள் இருக்கு. வரலாறு முக்கியம்தான் தலைவரே, படம் முடியும். ஆனா யார்கிட்ட படம் இருக்கோ அவங்க அவங்களுடைய வரலாற மாற்றி எழுதிக்கிறாங்க, படமாகவும் எடுத்துக்கிறாங்க. யார் மேல பெரிய ஒரு அபிப்பிராயம் இருக்குதோ அவங்க பத்தியும் வந்து எடுக்கிற படங்கள் அந்த மாதிரிதான் அமைதி நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நடிகர் திலகம் எடுத்துக்கிட்டா, அந்த படத்துல சாவித்திரியுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் போதோ, இல்ல அவங்களுடைய ரசிகர்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் போதோ சரி, அவங்க பக்கம் முழுக்க முழுக்க நியாயம் இருக்கிற மாதிரியும் அவங்க ஒரு சூழ்நிலை கைதி அப்படி அமைஞ்சிருக்கிற மாதிரிதான் இருக்கும் அந்த படம் இல்லையா? ஏன்னா ஜெம்னி கணேசனுடைய கதையிலிருந்து பார்க்க போனா அவர் முழுக்க முழுக்க ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த படத்துல. அதனால பயோபிக்ங்கிறது வந்து எவ்வளவுக்கு தூரம் உண்மையா இருக்கக்கூடும், இல்ல எவ்வளவுக்கு தூரம் வந்து அதை ஜோடிச்சிருப்பாங்க அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியா அமையுது. அது ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். ஆனா சூரரை போற்று படம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல இன்னும். அதனால இப்ப ஒரு பயோகிராபி இல்ல ஒரு ஆட்டோபயோகிராபி எடுத்துட்டீங்கன்னா அதோடைய குறிக்கோள் என்ன? அதுல இருந்து சக மனிதர்கள் வந்து ஒரு பாடம் கத்துக்கணும். அவங்க கடந்து வந்த பாதைய, அவங்க பண்ண நல்லது கெட்டது, அவங்க செஞ்சது எல்லாத்தையும் வச்சு அதுல இருந்து ஒரு பாடம் எடுத்து, ஒரு இன்ஸ்பிரேஷனோ ஒரு பாடமோ எடுத்து அதுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அதை பயன்படுத்தி முன்னேறணும். அதுதான் அதோடைய குறிக்கோளே. அப்படி பார்த்தா என் கருத்துல ரெண்டே ரெண்டு பயோகிராபி, ரெண்டே ரெண்டு ஆட்டோபயோகிராபி மட்டும்தான் உண்மை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்னு வந்து சத்திய சோதனை, இவர் எழுதுனது, மகாத்மா காந்தியுடையது. இன்னொன்னு வனவாசம், கண்ணதாசன் எழுதுது. இவங்க ரெண்டு பேரும் தான் அப்பட்டமா அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, நல்லது கெட்டது ரெண்டையுமே மக்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இதுதான் என் வாழ்க்கை, இதுல இருந்து நீங்க நல்லது எடுத்துக்கோங்க, கெட்டதை தவறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடம் புகட்டுறது ஒரு பக்கம் இருக்கும், ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மேல இருக்கிற அந்த அன்பை வெளிக்காட்டுறதுக்கும் சில பேர் வந்து பயோபிக் எடுக்கிறாங்க. நீங்க சொன்னதெல்லாம் வந்து ஆட்டோபயோகிராபியா இருக்குது இல்லையா? ஆனா சில பேர் வந்து அவங்களுக்கு பிடித்த மாதிரி நபர்களுடைய கதையை எடுக்கும் போது கொஞ்சம் திருச்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது நீங்க சொல்றீங்களே திருச்சி எடுக்கிறாங்கன்னு. நான் இப்ப சமீப காலமா சில ஒரு போஸ்டர் கலாச்சாரம் ஒண்ணு வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப தல அஜித்துக்கு வந்து எங்களது ஹிட்லரே அப்படின்லாம் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அத ஒரு போஸ்டர் ஒரு போட்டி இருக்கு ரசிகர்களுக்கு நடுவுல. விஜய சிவனா காட்டுறது, சிவபெருமான் மாதிரி விஜய காட்டுறது, தல அஜித்த ஹிட்லர் மாதிரி காட்டுறது,
அவங்க யார ரொம்ப அன்பு மிகுதியா பெருசா காட்டணும் நினைக்கிறாங்களோ அவங்களே ஒரு கேலிக்கு உள்ளாயிடுறாங்க. ஆமா, இது வந்து அரசியல் தலைவர்களுக்கு நிறைய முன்ன பண்ணியிருக்காங்க. வந்து எல்லாம் தெய்வங்களாகவும் அவங்கள மாற்றி அரசியல் அப்ப பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து அது மட்டும் இல்லாம பயோபிக் அப்படின்றது முன்ன எடுத்த படங்கள் வந்து விளையாட்டு வீரர்கள் அவங்க பட்ட கஷ்டம் எப்படி அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேறினாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தது, நம்மளாலையும் முடியும் அப்படின்றது. இப்ப அந்த இது போயிட்டு அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லாம அரசியல வரணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாம் கூட வந்து இப்ப தங்களை தெய்வமாக உயர்த்துவதற்காகவே படம் எடுக்கிற மாதிரி இருக்கிறது. நிறைய பயோபிக் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க மனிதர்கள்லாம் இல்ல சூப்பர் ஹியூமன் அப்படின்ற மாதிரி ஒரு உயர்த்தி பாராட்டி வெறும் அது மட்டுமே காமிச்சிடுற மாதிரி இருக்கு இப்ப வரப்படங்கள். இப்ப நீங்க 800 படத்தை எடுத்துக்கிட்டா கூட அதுதான் வந்து ஒரு ஆர்வமா இருக்குது. அத என்ன காட்டுறாங்க, எப்படி காட்டுற அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. இப்போ விஜய் சேதுபதி அந்த படத்துல இருந்து விலகிட்டதான் செய்தி வந்தாலும் கூட அவங்களுடைய முன்னாடி அவங்களுக்கு என்ன மாதிரின்னு யோசனை இருந்தது, எப்படி இந்த படத்தை கொண்டு போகலாம், முத்தையாவை எப்படி சித்தரிக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு இப்போ தெரியாம இருக்குது இல்லையா. அது அது சித்தரிப்புல இருக்கிற அந்த அது கருவம் அந்த கருத்தம் தான் அதுல வந்து ஒரு முக்கிய ஒரு மைய புள்ளி அமையுது. எப்படி இந்த ஒரு நபரை சித்தரிக்கிறாங்க, அவங்களுக்கு நிஜமாவே அந்த அரசியல் சாயலுடைய கொண்டு வராங்களா இல்ல நிஜமாவே அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த போராட்டங்களை காட்டுறாங்களா, அதுவும் வந்து ஒரு முக்கிய ஒரு வித்தியாசத்தை பாக்குறோம்னு நினைக்கிறேன். இன்னொரு பிரச்சனை நான் இதுல என்ன பாக்குறேன்னா முன்பு எடுத்த படங்கள் அதெல்லாம் வந்து அவங்க வந்து இறந்த பிறகு எடுத்த படங்கள். சோ ஒரு வாழ்க்கையோட ஒரு முழுமையான ஒரு கதை இருக்கு. காந்தி பத்தி எடுத்தாங்க, அதே மாதிரி இவங்க மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பத்தியும் ஒரு படம் வந்தது, ஒரு சீரீஸும் வந்துட்டு இருக்கு. சோ இப்ப இவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஒரு வட்டம் முடிஞ்சிருச்சு. இப்ப அதுல இருந்து பார்த்து எடுக்கிறாங்க. இப்ப இப்ப வர படங்கள் இப்போ சஞ்சுவா இருக்கட்டும் இல்ல 800 இந்த படமா இருக்கட்டும், இந்த படங்கள் வந்து அவங்க வாழும் போதே எடுக்கிற படங்கள். இன்னும் இதுல வந்து எப்படி இது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய புரிதலுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டம். அவங்கள வந்து நீ தப்பா இருந்தாலோ பிடிச்சாலோ பிடிக்கலனாலும் எப்படி வந்து ஒருத்தர் வாழும் போதே நீங்க சொல்ல முடியும் மாறலாம் இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படங்கள் வந்து மக்களை ரொம்ப அதிகமா போய் சேர்ந்தடையுது. ஒரு புத்தகத்தை படிச்சு ஒருத்தருடைய வாழ்க்கைய படிச்சு புரிஞ்சுக்கிறதோட படங்கள் ரொம்ப எளிமையாவும் போய் சேர்ந்தடையுது. அதுவும் இல்லாம எளிதா மனசுல நிக்குது. இப்ப தெலுங்குல வந்து ஒரு படம் வந்தது, செய்ரா நரசிம்ம ரெட்டி அப்படின்னு. அந்த படம் வந்து ஒரு உண்மை கதாபாத்திரத்தை தழுவி எடுத்த படமே தவிர வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இதுல வந்து வரலாறே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோ அந்த மாதிரி கிடையாது, இவங்க சித்தரிச்சிருக்க மாதிரி கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த பாக்குறவங்களுக்கு ஒரு மக்களுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு உண்மையாகவே மனசுல நிக்கும் கண்டிப்பா. ஆனா நீங்க வரலாறுன்னு சொல்லும் போது கூட அதுலயும் ஒரு கேள்விக்குறியா சில விஷயங்கள் அமையுது. என்னன்னா நிறைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஒரு விஷயத்துல வெற்றி பெறவங்க தான் அந்த வரலாறையே எழுதுறவங்களா இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு அரசனுடைய கதையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சமுதாயத்துல அவங்கள எப்படி பாக்குறாங்க இல்ல மத்த சமுதாயத்துல எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப சாய்ரா நரசிம்ம ரெட்டியோடைய கதையை எடுத்துக்கிட்டா ஒருவேளை குறிப்பிட்ட ஒரு சின்ன சமுதாயத்திற்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வீர தீரரா இருந்திருக்கலாம், தெரியல. அப்படி பார்க்கும்போது உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப மணிரத்னமுடைய ராவணன் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பயோபிக் கிடையாது. ஆனா அதுல ரொம்ப தெளிவா நம்மளால பார்க்க முடியும். இப்போ ராவணன் விக்ரம் கதாபாத்திரத்தை வந்து எடுத்துக்கிட்டோம்னா விக்ரம் கதாபாத்திரத்தை பிரபு பயோபிக்கா எடுத்தா எப்படி இருக்கும், பிருத்திவிராஜ் பயோபிக்கா எடுத்தா எப்படி இருக்கும். ஒரே கதாபாத்திரம் தான், செய்த செயல்கள் எல்லாமே ஒரே விஷயங்கள் தான். ஆனா பிருத்திவிராஜருடைய கண்ணோட்டத்துல அவரு ஒரு தவறான விஷயத்த செஞ்சுட்டாங்க. ஆனா பிரபுவுடைய கண்ணோட்டத்துல அவங்க செஞ்சது நியாயமான ஒரு விஷயம் அமைஞ்சிடுது. அதனாலயே வந்து யாரு பயோபிக் எடுக்கிறாங்க, எதுக்காக எடுக்கிறாங்க, அந்த அந்த விஷயத்தை எப்படி அவங்க கையாளுறாங்க, இதெல்லாமே கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியதா இருக்குது. வெறும் சராசரியா நானும் ஒரு பார்வையாளர் அப்படின்னு சராசரியா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால திரைப்படம்னு வரும்போது
அது ஒரு கதையா, சரி இதுவும் இருக்கலாம், இது ஒரு கதையா இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்த்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். தவிர அதுவே ஒரு ஒரு பாடமாவோ இல்ல நம்ம கத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மக்கள், நீங்க சொன்னது நல்ல ஒரு கருத்து தான். இந்த கண்ணோட்டம், அதாவது பர்செப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, இது யாரு பாக்குறாங்க அப்படின்ட்டு, சரி தவறு அப்படிங்கறது வந்து அவங்கவுங்க பாக்குற பார்வையில இருக்கிறது. எனக்கு ஒரு ஒரு கார்ட்டூன் ஞாபகம் வருது. ஒரு ஆறு ஒரு இத தரையில வரைஞ்சி வச்சிருப்பாங்க, ஒருத்தர் வந்து பார்ப்பாங்க அது ஆறுன்னு வரும், இன்னொருத்தர் பார்த்து அது ஒன்பது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாரு சொல்றது சரின்னு அவங்களுடைய பார்வையில இருந்து பார்க்கணும். ஸோ பயோபிக்கையும் அதே மாதிரிதான், அவங்க ஒரு ஒரு ஒருத்தர பட்சமா தான் பண்ணிருப்பாங்க, ஒருத்தருடைய பார்வை அப்படின்னு நம்ம மனசுல கொண்டுட்டு பார்த்து நம்ம இது பண்ணணும். மத்த ஏனைய படங்கள் மாதிரி பார்த்து என்ஜாய் பண்றதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா.